ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா மூணு சூப்பரான தெலுங்கு மூவிஸ் தமிழ் டப் தான் பார்க்க போறோம். இந்த மூணு மூவிஸ் என்ன மூவிஸ் பார்க்கற முடியும் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல மூணாவது பிளேஸ் இருக்க படத்தோட போய் வின்னர் இந்த படம் 2017 ரிலீஸ் ஆன சூப்பரான ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்துக்கு IMDb 4.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை சாய்த்ரம் தேஜா அண்ட் ராகுல் பிரீத் சிங் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல கதைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோவுக்கு அப்பாவா ஜவுரி வச்சிருக்காரு. இவர் வந்து நம்ம ஹீரோ சின்ன பிள்ளை இருக்கும்போது குதிரையோட சிலை புசியா இருப்பாரு. இதனால நம்ம ஹீரோ வந்து கோவப்பட்டுட்டு அந்த வீட்டை விட்டு ஓடி போயிடுவாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு குதிரையோட சிலையும் தன் அப்பாவையும் பிடிக்கவே பிடிக்காது. நம்ம ஹீரோ வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினை பார்த்து லவ் பண்றாரு. ஆனா நம்ம ஹீரோயின் அப்பா வந்து தன்னோட மகளை வந்து ஒரு பெரிய குதிரை ரேசருக்கு மட்டும்தான் தன்னோட மகளுக்கு கல்யாணம் பண்ணி முடிவு பண்றாரு. இதனால நம்ம படத்தோட உள்ள வந்து ஒரு பெரிய குதிரை ரேசரா இருப்பான். இவனுக்கு தான் நம்ம தன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து முடிவு பண்றாரு. ஆனா நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. இதனால நம்ம ஹீரோவுக்கும் உள்ளனுக்கும் ஒரு குதிரை ரேசி வச்சு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது தன்னோட அப்பா கிட்ட வந்து வில்லன் வந்து மகன் சொல்லி போய் நடிச்சுக்கிட்டோம். கடைசி நம்ம ஹீரோ வந்து தன்னோட அப்பா கூட சேர்ந்தாரா இல்லையா இந்த குதிரை செஞ்சு நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ணிட்டாரா இல்லையா இதான் அந்த படத்தை மீதிக்கிறது. இந்த படம் சூப்பரான லவ் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தை நீங்க பார்க்காம இருந்த மிஸ் பண்ணாம பாருங்க. நம்ம லிஸ்ட்ல செகண்ட் பிளேஸ் இருக்க படத்தோட பேர் அனாமிகா. இந்த படம் 2014 ரிலீஸ் ஆன சூப்பரான ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்துக்கு IMDb வந்து 5.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துல நயன்தாரா ரிலே அண்ட் லைவும் முடிச்சிருக்காங்க. இந்த படத்துல கதை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ண பிறகு இவங்க ரெண்டு பேரும் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஹைதராபாத்துக்கு ஒரு வேலை விஷயம் வர்றாரு. நம்ம ஹீரோ ஹைதராபாத்துக்கு போன பிறகு என்ன ஆனாரு இங்கே போனார்னு எந்த தகவலும் இருக்காது. இதனால் நம்ம ஹீரோயின் வந்து அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வர்றாங்க. நம்ம ஹீரோயின் இந்தியாவுக்கு வந்த பிறகு தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் தெரியுது. நம்ம ஹீரோ வந்து இந்தியா கவர்மெண்ட்டே தேடக்கூடிய ஒரு தீவிரவாதின்னு நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது. ஆனால் நம்ம ஹீரோயின் இதை நம்ப மாட்டாங்க. நம்ம ஹீரோயின் கடைசி நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாங்களா இல்லையா நம்ம ஹீரோவும் ஹீரோயின் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அதான் அந்த படத்தில் மீடிக்கல. இந்த படம் ஒரு சூப்பரான த்ரில்லர் மூவி. இந்த படத்தை நீங்கள் இதுவரை பார்க்காம இருந்தால் மிஸ் பண்ண பாருங்க. நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்க படத்தை பேர் லங்கா. இந்த படம் 2017 ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான மிஸ்டியன் த்ரில்லர் மூவி. இந்த படத்துக்கு IMDb 6.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துல ராஷி அண்ட் ஷாராம் இவங்க நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல கதைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோ ஒரு ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர் இருப்பார். இவர் வந்து தன்னோட படத்தை நடிக்கிறதுக்கு ஒரு நடிகை தேடி இருப்பார். அந்த டைத்துல தான் நம்ம படத்தோட ஹீரோயை சந்திக்கிறாரு. ஹீரோ வந்து ஹீரோயின்கிட்ட ஹெல்ப் கேட்கிறாரு. நான் வந்து இது மாதிரி ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன் நீங்க அந்த படத்தை வந்து நடிச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நம்ம ஹீரோயின் ஏன் ஒருத்த பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனையால இவங்க வந்து நம்ம ஹீரோ சொல்கிற எதையும் கேட்காம அந்த இடத்த டக்குன்னு கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு ஃபோன் கால் வரும். அது என்னன்னா நம்ம ஹீரோயின் வந்து யூஎஸ்ஏ போகிற பிளான் இருப்பாங்க. அந்த யூஎஸ்ஏ போகிறது விசா வந்து ஒரு வாரத்துக்கு தள்ளி போயிடும். இதனாலே இவங்க வந்து ஒரு இடத்துல சேஃப்டியாக ஒரு வாரத்துக்கு தங்கி இருக்கணும். ஒரு வாரத்துக்கு நம்ம சேஃபாக இருக்கணும்னா அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது கூட நம்ம சேர்ந்து அடிக்கணும்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணுறாங்க. அதனால இந்த ஷார்ட் ஃபிலிம் அடிக்கிற குரூப் கூட நம்ம ஹீரோயின் போகிறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த வீட்டுக்கு போன பிறகு நம்ம ஹீரோயினுக்கு எல்லாம் ஒரு வினோதமாக அமௌண்ட் விஷயமாக நடந்துட்டு இருக்கு. இதனால் நம்ம ஹீரோயின் ஒரு வித பயத்துலேயே இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் அந்த வீட்டில் இருக்கிற ஓனர் கூட அவங்க கூட நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டையாக பழகிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து உனக்கு வந்து நிறைய பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை நான் டெலிபதி மூலமாக நான் சரி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அதனால நம்ம ஹீரோயின் அவங்க சொல்கிறத எல்லாம் கேட்குறாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் கொஞ்ச நாள் இதில் சரியாகுது. இவங்களும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப தெரிய வருது அதனால நம்ம ஹீரோயின் வந்து ஒரு சினிமாவில் பெரிய ஆக்டர்னு தெரிய வருது. இந்த விஷயம் தெரிஞ்சு நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினை பார்த்து பேச போகிறாரு. நம்ம ஹீரோ அந்த வீட்டில் போய் தேடி பார்ப்பார். ஆனால் நம்ம ஹீரோயின் அந்த வீட்டை இருக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோயின் யாரும் கடத்தி விட்டுன்னு சொல்லி நம்ம ஹீரோ போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோ போலீஸ் வச்சு விசாரிக்கும் போது அந்த வீட்டோட ஓனர் வந்து நான் தான் அந்த சினிமா ஆக்டர் சுவாதி அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பயமுறுத்தாங்க. இது இப்படி இருக்கையில் இவங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க அதுக்கான காரணம்னு சொல்லி ஒரு சைக்காட்டிஸ்ட்டை கூட்டி வந்து இவங்க கூட விசாரணை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது இவங்க கஸ்டடியில் தான் நம்ம ஹீரோயின் இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஏன் இவங்க கடத்தி வச்சுருக்காங்க அதுக்கான காரணம் என்ன இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க இது எதாவது பண்ண கம்மிச்சாங்களா இல்லையா கடைசியில் நம்ம ஹீரோயினை காப்பாற்றினாங்களா இல்லை எல்லாம் அந்த படத்தை முடிக்கிறோம். இந்த படம் சூப்பரான மிஸ்டியன் தெரியும். இந்த படத்தை பார்க்காதவங்க மிஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம பார்த்த மூணு படங்கள் ஒரு சூப்பரான ஆக்ஷன் காமெடி த்ரில்லர் மூவிஸ். இந்த படங்கள் நீங்கள் இதை பார்க்காம இருந்தால் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் இந்த படத்துக்கான மூவி நீங்கள் செஞ்சுருப்பேன். இந்த படங்கள் பார்க்காதவங்க மிஸ் பண்ணால் பாருங்கள். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.